இந்த ஏறாவூர் மாநகருடைய வரலாற்று பெருமையையும் அன்னை மகாசக்தியினுடைய ஆரம்ப காலத்தையும் முன்னமே குறிப்பிட்டேன். இந்த ஏறாவூர் என்று சொல்லப்படும் போது ஒரு காலத்தில் மீனும் முதுநெய்யும் மீதமுள்ள காய்கறியும் எப்பொருளும் பெற்றினிய மதுமலக்கா என்று மதிநிறுத்தர் போற்றுகின்ற ஏறாவூர் என்னும் வலிமிகுந்த பொற்பதியா. இப்படியான இந்த புண்ணிய பூமியை பொறுத்தவரையில் ஏறாவூர் மாநகரையே சுத்தி பார்க்கும் போது ஒரு பக்கத்திலே ஆறுமுகம் குடியிருப்பு ஒரு எல்லையாகவும் கிழக்கினுடைய எல்லையாகவும் அங்கால தெற்கினுடைய எல்லை ஐந்தாங்குறிச்சி என்கின்ற புது புனிதமான வீரபத்தனுடைய சன்னிதானத்தைச் சேர்ந்த அஞ்சாங்குறிச்சி பதியாகவும் வடக்கு பகுதியிலே ஐயங்கனியினுடைய மீராகுலனி ஐயங்கனி என்கின்ற புனித பதியாகவும் மேற்கு பகுதியிலே செங்கலடி என்கின்ற எல்லையாகவும் கொண்டு இந்த ஏறாவூர் மாநகர் இலங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஏறாவூர் மாநகர் முதலாங்குறிச்சி இரண்டாங்குறிச்சி மூன்றாங்குறிச்சி நாலாங்குறிச்சி அஞ்சாங்குறிச்சி என்கின்ற ஐந்து இடங்களை தன்னகத்தை கொண்ட புனித பூமி. இதிலே ஏறாவூர் எடுத்துக்கொண்டால் இந்த பிட்டும் தேங்காப்பூ என்ற இஸ்லாமிய பெருமக்களையும் தமிழர்களையும் ஒப்பீடு செய்வார்கள். அது போய் என்றால் பிட்டுக்குள்ள தேங்காப்பூ கூடிவிட்டால் வயிற்றுக்கு குத்தும். அதே போல பிட்டை பிரிப்பதற்காகத்தான் தேங்காப்பூவை போடுவது. ஆனால் ஏறாவூரில் வாழ்ந்த இஸ்லாமிய பெருமக்களும் தமிழ் பெருமக்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் அதில் விஸ்வகுல கம்மியர்களோடு அவர் அந்யோன்யமாக எப்படிந்தார் என்றால் தயிரும் தேனும் போல இருந்தார்கள். முட்டி தயிரும் கட்டி தேனையும் அப்படியே போட்டு பிசையும் போது எந்த அளவுக்கு உறவு இருந்ததோ அதுபோல இஸ்லாமிய பெருமக்களுடைய அந்யோன்யமான உறவு ஏறாவூர் மண்ணை கட்டி காத்தது. அதற்காகத்தான் ஏறாவூர் மகாசக்தியாகி அம்பாள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே சாரா என்கின்ற இஸ்லாமிய பெண்ணுக்கு எம்மதமும் சம்மதம் என்கின்ற உணர்வோடு லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்கின்ற அல்குரான் கூறுகின்ற அந்த வாக்கி கொப்பை அந்த மகாசக்தி அந்த சாராவினுடைய கஷ்டத்தை போக்கிய வரலாற்று பெருமை இந்த ஏறாவூருக்கு உண்டு. இப்படி எத்தனையோ வரலாற்று பெருமைகளை தன்னகத்தை கொண்ட இந்த பூமியிலே தான் சுற்றி சுற்றி விஸ்வகுல கம்மியர்களோடு ஐந்தாங்குறிச்சியிலே வாழ்கின்ற முக்குவ பெருமக்கள் ஐந்தாங்குறிச்சி ஏற நாலாங்குறிச்சி சேர்ந்த நம்பி பெருமக்கள் அதுபோல இஸ்லாமிய பெருமக்கள் எப்படி ஒவ்வொரு அட்ட பஞ்சாமிரதம் எப்படி சுவைக்கின்றதோ அதுபோல இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து ஒன்றாக திரிந்து ஒன்றாக உணர்ந்து ஒன்றாக கலந்த ஒரு புண்ணிய பூமிதான் ஏறாவூர் மாநகர். இந்த மாநகருடைய அருளாட்சி தெய்வமாக வடசால் வடப்புறத்தை சார்ந்து மாகாளியும் அந்த மாகாளியினுடைய தென்மேற்கிலே வீரபத்திர பெருமானம் அமைந்திருக்கிறார். இந்த நிலை இலங்கையிலே எந்த பாகத்திலும் இல்லாத ஒரு விஷயம். இலங்கையிலே வீரபத்திர கோயில் இருந்தால் வீரபத்திர கோயிலுக்குள்ளேதான் காளியம்பாள் இருப்பாள். காளியம்பாள் கோயில் இருந்தால் காளியம்பாளுக்குள்ளேதான் வீரபத்திர இருப்பார். ஆனால் ஏறாவூர் அப்படி இல்லை. ஏறாவூரிலே நடுவிலே வரசித்தி விநாயகராகிய விநாயகப் பெருமானை வைத்துக் கொண்டு அம்பாள் வடப்புறம் சார்ந்திருக்கிறாள். அங்கால வீரபத்திர பெருமான் வந்து நிறுதிமுறை என்கின்ற தென்மேற்கிலே இருக்கிறார். ஆகவே சிவமாகிய வீரபத்திரர் வலப்புறத்திலும் சக்தியாகிய மாகாடி இடப்புறத்திலும் இருக்கின்ற மிகப்பெரும் அற்புதமான ஒரு காட்சி மாட்சி அருளாட்சி இந்த ஏறாவூர் மண்ணுக்கு உரித்தும் உறவும் உரிமையும் உடையது. என்றால் இன்று பல ஆலயங்கள் போற்றி வைக்கப்படுகின்றன, வளர்ச்சி அடைகின்றன. என்றால் பக்தியினுடைய வளம் அந்த அளவுக்கு இன்று மக்களோடு பக்தி பெறுகின்றன. ஆனால் ஏறாவூர் மாநகரில் இருக்கின்ற ஏறாவூர் பத்திரகாளி அம்பாள் இன்று நேற்று நாளை தோன்றிய ஒரு தெய்வமாக நாங்கள் பார்க்க முடியாது. ஆண்டாண்டு காலங்கள் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து என்றும் அற்புதமாக இருக்கிறாள். சில வன் செயல் என்கின்ற புன் செயல்களில் நாடெல்லாம் நகரம் அழிந்து போகலாம். இப்படி உலக வரலாற்றினுடைய போர்க்கால சூழல் அப்படியே அமையும். அதுபோல ஏறாவூர் மாநகர் அழிந்தாலும் அந்த மகாசக்தியினுடைய அருளும் பெருமையும் அற்புதமும் இன்று வரைக்கும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே மட்டக்களப்பு தமிழகத்திலே கிடைத்த மிகப்பெரும் அற்புதமான ஒரு தெய்வமாக காட்சியளிக்கின்ற ஏறாவூர் பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தை பொறுத்தவரையில் பல வரலாற்று அற்புதங்கள் நிறைந்த ஒரு பூமியாக காட்சியளிக்கின்றது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் சடங்கு முறை சார்ந்த ஆலயம் என்று கூறுவார்கள். சடங்கு என்றால் சட் அங்கம் ஆர் அங்கம் என்று சொல்வார்கள். சடங்குக்கும் ஆகமத்துக்கும் நிறைய தொடர்புடைய உண்டு. ஆகமம் வடமொழி சார்ந்தது, சடங்கு தமிழ் மொழி சார்ந்தது. இதை பத்ததி வழிபாடு என்று சொல்வார்கள். அந்த பத்ததியைத்தான் சொல் புரஞ்சி பத்தாசை பத்தாசை என்று கூறுவார்கள். அது பத்ததி ததியுருமத்தில் பரமாகம பத்ததியை என்று சொல்லி அபிராமிப்பட்டர் கூறுகின்றார். ஆகவே அந்த பத்ததி என்கின்ற வழிபாட்டு முறையை அடிப்படையாக கொண்ட மட்டக்களப்பு தமிழகத்தில் உள்ள மந்திர வழக்காட்டிலே ஏறாவூர் மாநகரில் இருக்கிற பத்ரகாளியம்பாளுடைய ஆலயமும் சடங்கு முறை சார்ந்த விதியை அடிப்படையாக கொண்டது. இங்கு நெஞ்சில் நிலைத்திடும் காரியத்தை அந்த நேரிலே தான் வந்து கூறுவது போல அந்த அம்பாளே தனி மனிதர்களிடத்திலே ஒவ்வொரு மனிதர்களிடத்திலே அங்குள்ளே இறங்கி நின்று அருள்வாக்கி சொல்லுகின்ற அற்புதமான காட்சியை தெய்வமாடல் என்கின்ற ஒரு நிகழ்வினை வைத்திருக்கிறார்கள். மனிதனும் தெய்வமாகலாம் என்ற தத்துவத்தை இந்த ஏறாவூர் பத்ரகாளி அம்மனுடைய சன்னிதானத்திலே பார்க்கலாம். ஆண்டாண்டு காலமாக தெய்வமாடுகின்ற ஒரு நிகழ்வு அற்புதமான நிகழ்வோடு இன்றைக்கு மந்திரங்கள் உயிர்ப்பு பெறுகின்றது. மந்திரங்கள் உண்டா இல்லையா என்பதற்கு சான்று பொருளாக கூட ஆண்டு உற்சவ காலங்களிலே எதிரிடையான அன்பர்கள் வந்து கட்டுவதையும் ஆலயத்தில் இருக்கின்ற பூசகர்மார்கள் மந்திர சக்தியினால் வெட்டுவது என்கின்ற கட்டு வெட்டு என்கின்ற ஒரு அற்புதமான காட்சியை காணுகின்ற உடமாக அமைகின்றது. அது மாத்திரமல்ல இந்த ஏறாவூர் பத்ரகாளி அம்மனுடைய ஆலய வழிபாட்டுக்குரிய பத்ததி முறையை அடையல் பத்ததி என்று சொல்லி அந்த காலத்தில் வைத்திருக்கிறார்கள்.
கும்பப்பத்தாசி என்பது வேறு சமூகத்தருடைய வழிபாட்டு முறை. அதிலே வாலை, திரிபுரை, புவனை என்கின்ற மூன்றையும் வைத்து வழிபாடு செய்வார்கள். ஆனால் ஏறாவூர் பத்ரகாளி அம்பாள் கோயிலே அடையல் பத்தாசி என்கின்ற பத்தாசி அடிப்படையாக கொண்டும், பெரியபொருது பத்ரகாளி அம்பாள் ஆலயத்திலே அடையல் பத்தாசி அடிப்படையாக கொண்டும், இது கம்மாளருக்குரிய தனித்துவமான பூஜை முறை என்கின்றதை தனித்துவமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த மிலங்கும் அடையலிடத்தே ஒன்பது கும்பம் ஒளிபெறும் என்று சொல்லி பற்றை அங்கு ஸ்தாபனமாக வைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே கன விஷயங்களில் தனித்துவத்தை தனிப்பேணுகின்ற ஒரு சடங்கு முறையாக இந்த சடங்கு